அது பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றுகிற மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முதல்ல எதில் கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற ஆர்வம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றின விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்களா இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே இவர் எதில் கையெழுத்து போடுவாரோ அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு நம்ம வர முடியும். அதுவரை நம்மளால் எந்த ஒரு யூகத்துக்கும் வர முடியாது. சரி, இதில் வந்து இவங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனால நிறைய பேர்னால வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் வந்து இந்த 4000 ரூபாய் அப்படிங்கிறது எப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலைஞனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் வந்து இனிமேல் நீங்கள் போய் ரேஷன் கடையில் சீனி வாங்கும் பொழுது உங்களுக்கு 1 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரேஷன் கடைகளில் வந்து உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு இல்ல தரிசிகளுக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகளில் வந்து பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது உடனே எல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாது, சட்டசபை கூடி அதில் வந்து பெரும்பான்மையில் எல்லாருமே வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்து நிறைவேற்றப்படும். மேலும் வந்து ஆளுநருடைய அவருடைய ஆதரவும் வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து இவங்களால் நிறைவேற்ற முடியும், ஏன்னா அது பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைச்சிருக்காங்க, சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மேலும் நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா முதல் சட்டசபை கூடின உடனே வந்து ரத்து செய்யறதுக்கான முன் நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் சட்டசபை வந்து எப்போ கூட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு டேட்டு கரெக்டாக தெரியல. கண்டிப்பாக கூட்டின உடனே இவங்க வந்து இதுக்கு முடிவுகள் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் போயிட்டு பஞ்சாயத்தில் வந்து மக்களை கூட்டி அந்த இடத்துல வந்து அவங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்காக வந்து மனுக்கள்லாம் வாங்கினாங்க. அப்படி வாங்கின மனுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாட்களில் வந்து அவங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாட்களில் அவங்க குறைகள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் தீர்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளின் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த முன்னுரிமை அப்படிங்கிறது எப்படி, ஒரு ரிசர்வேஷனாக இருக்க போகுதா இல்லை வந்து அவங்க எல்லாமே செலக்ட் ஆகி போனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து அதுக்கு உண்டான மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து கல்வி கடன் தள்ளுபடி பண்ண போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க, உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா சவாலே விட்டுருக்காங்க. இது வந்து இவங்க எடுக்க போகிற முடிவுகளாக தான் இருக்குது, இவங்களால முடியுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி கடனை இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களால் இதையும் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற நிறைய பேர் வந்து இதனால் வந்து பயனடைவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நகை கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டுற வங்கியில் இருக்கிற கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க, அது பயிர்கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க அந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து நகை கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுவோம், எல்லா வங்கிகள்லையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயத்திற்காக எந்தெந்த வங்கியெல்லாம் நீங்கள் கடன் வாங்கிக்கணும் அத்தனை வங்கிகளிலும் நாங்கள் வந்து கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நிறைவேற்றப்படுமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 60 வயசிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகை 1500 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை, அதுக்கப்புறம் சிலிண்டர் விலை, இதெல்லாமே குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்னைய டேட்டுக்கு வந்து 93 ரூபா ஆயிருச்சு. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏற்றமும் அவ்வளோவா இல்லை, கான்ஸ்டண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. இதை கட்டுப்படுத்தினா தான் மக்கள் வந்து ஓரளவுக்கு பயனடைவாங்க, அவங்களால அமௌண்ட்டும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியலை. இந்த மாதிரி பெட்ரோலும் வந்து அவங்களால வந்து வீணாக வந்து போட முடியாது. இப்போதைக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கையெழுத்து விட்டாங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறதுக்காக வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆவின் பால் விலைகளும் வந்து குறைக்கப்படும், 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் விலைக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு உண்டான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேக்கன்சி எல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகள்கிட்டையும் வந்து
அவங்களுடைய தலைமை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ போலீஸ் துறை அப்படின்னு எடுத்திங்கன்னா போலீஸில் வந்து என்னென்ன காலி பணியினங்கள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொமோஷனில் போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற அதிகாரிகள்கிட்ட வந்து வேகன்சி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து தொடக்கப்பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கிற அல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற வேகன்சிகள் வந்து நிரப்புறதுக்கு உண்டான முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஆசிரியர்கள் இல்லாத பணிகள் நிரப்புறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இறங்கியிருக்காங்க. இதனால் வந்து ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை வந்து இப்போ கான்சன்ட்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா ரீசனபிளான ஒரு வேகன்சி அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்ச எக்ஸாமில் ரிசல்ட் விடாமலும் நிறைய இதில் இருக்குது. சில பேர் ரிசல்ட் விட்டு இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடாமலும் இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா இவங்க எக்ஸாமுக்கு உண்டான செலவுகளை வந்து குறைச்சிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 100 கோடி இந்த மாதிரி வந்து செலவு பண்ணி புதுசாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நடத்துறதுக்கு கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா லாக்டவுன் பீரியடில் இருக்கோம் நம்ம. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் இவங்க எடுத்திருக்காங்க. வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா COVID-19. இந்த COVID-19ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அங்கே தான் இருக்க போது. மக்களுக்கு உண்டான இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இப்போ இறங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வேறு லெவலில் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா ஓவர் டோட்டில் இருக்காங்க, அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. மேலும் வந்து தேர்டு வேவ் வரப்போகுது, குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வந்து கொரோனா வரப்போகுது அப்படிங்கிறத வந்து மத்திய அரசும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து தடுக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதையும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே போயிட்டுருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ முதல் முதல்ல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா எதுக்கு போடுவாங்கன்னா இந்த ரேஷன் கார்டுகளுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த உதவித்தொகை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த அமௌண்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் பாதிக்கப்பட்டிருக்க அந்த குடும்பங்களுக்கு உதவி பண்ணுற காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அந்த கலைஞனுடைய பிறந்தாளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா இது வந்து COVID-19 கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி COVID-19 நெக்ஸ்ட் அவங்க கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இந்த வேக்சினேஷன் வாங்குறதுல டெண்டர் விடுறது, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்கும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதம் 2 மாதம் வரையே வந்து இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த கொரோனா ரிலேட்டடான இந்த டிசிஷனில் தான் இருக்கும். அதனால் வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து சைன் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுடைய பார்வையெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான பெட்டு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ கொரோனானால ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு தான் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குற மாதிரி இருக்குது. அந்த இடங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனில் வந்து 2 பேர் இடைத்தரகர்கள் வந்து 2 பேர் முன்கூட்டியே வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 சீட்டு வந்து புக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க அதில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியல. அந்த இடத்துல இருக்க எம்பி, கர்நாடகாவில் இருக்கிற எம்பி, ஆளுங்கட்சியோட எம்பி வந்து அந்த இடத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் அவங்க பேர் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த பெட்டில் யாருமே இல்லை, அந்த பெட்டு காலியாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. ஆளுங்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் வந்து கைது பண்ணப்பட்டு உள்ளக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. மக்களுடைய உயிரோட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த கர்நாடகாவில் இந்த மாதிரி 2 இடைத்தரகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பெட்டுன்னா 10,000-20,000 அப்படின்ட்டு ஆன்லைனில் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு வந்து COVID-19 வந்துருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு ரெடியாக இருக்குது, ஆக்சிஜனும் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விற்றுருக்காங்க. அதே மாதிரி ICU வார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போகணும்னா இன்னும் உங்களுக்கு 50,000-1,00,000 அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் வந்து விற்றுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து தடுத்து ஆகணும். ஏன்னா ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. அவங்களோட உயிருக்கு வந்து பாதுகாப்பாக அரசு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை தான் விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மருத்துவர்களும் வந்து மிக ஓவர்லோடில் இருக்காங்க. ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் பார்த்தீங்கன்னா நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் நம்ம வீடியோலலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதனால் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே போகிறதா போங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே போகாதீங்க. முக்கியமாக வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உள்ளக்க வரும்போது கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக நீங்கள் வந்து உள்ளக்க வாங்க. அதுக்குமே ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க,
நான் திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே எப்படி பண்ணணும், எப்படி வந்து கோவிட்லேருந்து தங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மேலும் மருத்துவர்கள் வந்து ஓவர்லோடில் இருக்காங்க, இதனால் வந்து அதுக்கு உண்டான வேகன்சியும் வந்து விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து தேவையான ஆட்களை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து நர்ஸை வந்து ரிக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ் அவங்களையும் வந்து ரிக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். இந்த கட்டுப்படுத்தலை அப்படின்னா இன்னும் வந்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தவங்க COVID-19 உண்டான வேக்சின் போட வந்து பயப்படாதீங்க, அதை வந்து போடுறதா போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை மட்டும் யோசிச்சு உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் COVID-19 அந்த வேக்சினை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் மீட் பண்ணுவோம். மனதன் பாய்.